ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 2 மினிட்ஸ் யோகா சேனல். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். மாதம் கடைசி வந்தாச்சு, அதே மாரி லஞ்ச் சாப்பிட்டு தான் ஆகணும். என்ன இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்? இன்றைக்கி தேங்காய் பால் சாதம். ஹலோ, தேங்காய் பால் சாதமா? ஆமாம். நான் என்ன கேட்டேன் தெரியாது? நான் தேங்காய் சோறு தானே கேட்டேன். சரி, தேங்காய் பால் சாதம் பண்ணிக்கிங்க. எப்படினா இல்லை, தேங்காய் தேங்காய் தானே, எப்படி தேங்காய் சோறுங்கிறது ஒயிட் கலர் இருக்கும், தேங்காய் அப்படியே சர்வை போடுறது. இது வந்து தேங்காய் பால். இது என்னது? இது சிக்கன் கிரேவி. நான் தேங்காய் சோறு தான் சிக்கன் கிரேவி சொன்னேன். அது இது ஃபிஷ் ஃப்ரை, சங்கரா மீன் ஃபிஷ். ஓகேங்க, நான் என்ன கேட்டேன், இதில் முந்திரம் போட்டிருக்கீங்க, இதில் கருவேப்பிலையா? நான் தேங்காய் பால் சாதம் கேட்கவே இல்லையே. தேங்காய் சாதம் கேட்டேன். சரி, ஒரு மேஜிக் பண்ணி வர வச்சிடறேன். ஹலோ, நான் கேட்ட தேங்காய் சோறுக்கு ஒயிட் கலர் இருக்கும், அதுக்கு வந்து இந்த சிக்கன் கிரேவி ஃபிஷ்ஷும் சாப்பிடணும்னு நினச்சி சொன்னேன். இந்த நான் நீங்கள் ஒய் டிட் யூ மேக் தேங்காய் பால் சாதம் டுடே? இது என்னோடய ஆர்டர் இல்லையே, லிஸ்ட்டு இல்லையே. நீங்கள் பாஸ்மதியில் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. நான் பாஸ்மதி தேங்காய் சோறு நினச்சேன், நீங்கள் தேங்காய் பால் எடுத்து பண்ணிக்கிங்க. இதுக்கு வேறு வச்சுருக்கலாமே, ஆக்சுவலாக டிஷ்ஷு சைட் டிஷ் என்னது? தேங்காய் பாலுக்கு வேறு எதாவது பண்ணிருக்கலாமே சொல்லுவாங்க. அது சொல்லுங்கள், என்ன பண்ண தெரியல, எனக்கும் தெரியல. இப்போ தேங்காய் சோறு மேஜிக் பண்ணால் வரும், இது அப்படியே மாறியுமா? எனக்கு தான் தெரியுதுங்க, எனக்கு தேங்காய் சோறு வேணும். நான் தேங்காய் பால் சாதம் கேட்கவே இல்லை, எனக்கு தேங்காய் சோறு தான் வேணும். கிடைக்குமா கிடைக்காதோ? கிடைக்கும் நினைங்க, கிடைக்கும். நம்பலாமா? நம்புங்க. சரி, சாப்பிட்டு உட்காந்துருக்கேன், எனக்கு தேங்காய் சோறு செஞ்சு கொண்டு வாங்க. ஓகேவா? ஓகே, கடவுள் கொடுப்பார் நம்புகிறேன். சிக்கன் கிரேவி நல்லதாக இருக்குது, அருமையாக இருக்குது. பட் தேங்காய் சோறு இன்னும் சூப்பராக இருக்கும், அது இதை விட அதுக்கு நல்லாயிருக்கும். ஃபிஷ்ஷு சங்கரா ஃபிஷ்ஷா? சங்கரா ஃபிஷ்ஷு நல்லா தான் இருக்குது. பட் இது ரெண்டுமே நான் அதுக்கு எதிர்பார்த்தேன், இதுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்காய் பால் சோறு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ உடனே செஞ்சு கொண்டுருவீங்களா? ஓ, நான் செய்ய மாட்டேன், கடவுள் கொடுப்பார். எப்படி அப்படி இதை மாற்றிடுவார் மேட்சிக்கலாம், அது எப்படி மாறுறேன் பாருமா? சும்மா கதையெல்லாம் விடாதீங்க, எனக்கு தேங்காய் சாதம் வேணிப்பேன். நான் சாப்பிட்றேன், வேஸ்ட் பண்ணல. இப்போ போட சாப்பிட்ட உட்காந்துக்கணும், எனக்கு தேங்காய் சோறு சுற்றி கொண்டு வாங்க. ஓகேவா? ஓகே. இதுக்காக எனக்கு நீங்கள் இன்னொரு ஃபீஸ் நீங்கள் கொடுத்தே ஆகணும். கிடைக்குமா? கிடைக்கும் கண்டிப்பாக, நம்புறேன் நான். இதான் தேங்காய் சோறா? பார்த்தீங்களா, தேங்காய் சோறு எப்படி இருக்கு அந்த ஒயிட் கலர் பார்த்தீங்களா? தேங்காய் வெங்காயம்லாம் போட்டு பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டு. இதைத்தான் நான் கேட்டேன், நான் தேங்காய் பால் சாதம் கேட்கவே இல்லை உங்ககிட்ட. அன்வான்ட் இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. சரி, ரைட்டு, ஓகே. எப்படி செஞ்சு கொடுத்துட்டீங்க? ரொம்ப ஸ்பீடாக பண்ணிட்டீங்களோ? ஒன்றும் ஸ்பீடே கிடையாது, ஏற்கனவே சாப்பாடு வச்சுருந்தேன். தேங்காய் சோறு போட்டு தேங்காய் சாதம் கொண்டு வந்துட்டேன். இது என்ன பெரிய பிரமாதம்? அந்த சிக்கன் கிரேவி என்னது வச்சிங்களா? சரி, ஓகே, நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். தேங்காய் பால் சாதம் நீங்களாக பண்ணது, தேங்காய் சோறு நான் கட்டது. நான் கூட ரெண்டு இன்றைக்கி சாப்பிட்ற மாதிரி போச்சு. ஓகே, தேங்காய் சாதத்துக்கு அந்த சிக்கன் கிரேவி, இந்த சங்கரா மீன் ஃப்ரை நல்லாத்தான் இருக்குது. ஓகே, நான் அப்படியே ஃபிஷ்ஷையும் சாப்பிட்டு பார்க்குறேன். தனியாக நல்லபடியே கொடுப்பேன், கொடுக்க சொன்னீங்களா? அது தனியாக கொடுங்க எனக்கு. ஓகே, அந்த ஃபிஷ் ஃப்ரை வரதுக்கு லேட் ஆகாமல் உடனே வந்துடுமா? வந்துடும் உடனே. சரி, சீக்கிரம் கொண்டாங்க. ஓகே, நானே ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. எனக்காக ஒன்றே ஒன்று போட்டிருக்கீங்க பொறுத்தது, தன்னம் தனியா தனி பீஸா? சரி சரி, ஓகே ஓகே, சீக்கிரம் கொண்டாங்க. எனக்காக தனியாக வந்த ஃபீஸ், சங்கரா ஃபீஸ். இது எப்படிப்பா, ஆளுக்கு பாதியாக ஃபுல்லாக பாது? நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றேன். அப்படிலாம் கொடுக்காமல் சாப்பிட மாட்டேன், நான் பாதி சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிலாம் வேண்டாம், நான் பாதி சாப்பிட்டுக்கிறேன், பாதி ஒன்று கொடுத்துறேன். உங்களுக்கு தான் கொடுத்தேன். பரவாயில்ல பரவாயில்ல, சரிச்சிக்கோண்டா, நான் கொடுக்குறேன். ஓகே, சரி, தோற கடையை முடுவோம், ஒன்றும் சரி இன்னைக்கு.